நம்ம எல்லாருமே ஹாலிவுட்ல வந்து நிறைய ஜாம்பிஸ் படம்லாம் பார்த்துருப்போம். எதுக்கு நம்ம தமிழ்ல கூட இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. இந்த ஜாம்பி மிருதன் மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் ஜாம்பியா மாட்டார் அப்படின்னா இன்னொருத்தவங்க போய் கடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்ப உண்மையிலேயே நடந்திருக்கு. எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அமெரிக்காவில் போர்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் கிளேவாட் அவென்யூ அப்படின்னு சொல்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நைட்டு 2 மணி இருக்கும். அந்த டைமில் ஒரு தாத்தா, ஒரு 78 வயசு மதித்தக்க ஒரு தாக்காவும் ஒரு 25 வயசு மதித்தக்க ஒரு இளைஞனும் வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நைட்டு 2 மணி அப்படின்றதுனால பெரும்பாலும் வந்து கூட்டம்லாம் அதிகமாக இருக்காது அந்த ரயில்வே ஸ்டேஷனில். அங்கங்கே ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது அந்த 25 வயசு இளைஞன் இருக்கா இல்லையா, அவர் வந்து சடனாக அந்த தாத்தா ஒருத்தர் நின்றுட்டு இருக்கா அவர் மேலே வந்து பாயிறாரு. பாஞ்ச உடனே அந்த தாத்தாவுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல, டக்குனு சடனாக கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து அவர் மேலே ஏறி உக்காந்துட்டு அந்த பையன் வந்து அந்த தாத்தா கடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிறான். அந்த தாத்தா வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு தடுக்கிறதுக்கு, பட் இருந்தாலும் வயசானவர் அவரால் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணி தடுக்க முடியல. அவன் வந்து அந்த தாத்தா நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு வந்து பயங்கரமாக அந்த தாத்தா வந்து கடிச்சிருக்காரு. எங்கன்னா அந்த தாத்தாவோட காது இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பயங்கரமாக கடித்து இழுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவோட முகத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து நல்லா வேகமாக கடிச்சிருக்காரு. அதில் பலி தாங்க முடியாமல் அந்த தாத்தா வந்து பயங்கரமாக கத்திருக்காரு. எந்த அளவுக்கு அந்த இளைஞன் வந்து கடிச்சிருக்கான் அப்படின்னா, அவன் கடித்த கடியில் அந்த தாத்தாவோட முகத்தில் இருக்க எலும்பு, உள்ள இருக்கிற எலும்பு வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ பயங்கரமாக வந்து வெறியோட அந்த தாத்தாவை வந்து இவன் கடிச்சிருக்கான். பலி தாங்க முடியாமல் அந்த தாத்தா கத்துற அந்த ஒரு சவுண்டு கேட்டு அந்த ஸ்டேஷனில் அங்கங்கே நிற்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து குடுக்குன்னு ஓடி வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. அவங்களும் வந்து பயங்கர ஷாக்கு, ஏன்னா அந்த தாத்தா வயசானவர் மேல ஒரு பையன் மேலே ஏறி உட்காந்து என்னடா இப்படி போட்டு கடிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே திட்டுறாங்க. பட் அவங்க இவங்களாம் இவ்வளோ கத்தியுமே கூட அந்த இளைஞன் வந்து மேலேருந்து எழுந்துக்கவே இல்லை. அந்த தாத்தா வந்து வெறி பிடிச்ச மாதிரி வந்து கடிச்சிட்டே இருந்திருக்கான். அவங்களாம் சுற்றி யாரும் திரும்பி கூட பார்க்க காணா. இவங்கெல்லாம் சடனாக பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே நிறைய போலீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் எல்லாம் குடுகுடுன்னு வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. அவன் அப்பயுமே அந்த தாத்தா வந்து கடிச்சிட்டு தான் இருக்கிற தவிர போலீஸ்லாம் வந்து மிரட்டியுமே கூட எழுந்துக்கவே இல்லை. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4 பேரா சேர்ந்து அந்த பையனை வந்து செயல் 2 பேரா பிடிச்சி வந்து எழுதி இழுத்துட்டு வராங்க. இழுத்து 4 டைட்டாக பிடிச்சாங்க. அந்த கீழே விழுந்து கிடக்கிறாரில்ல அந்த தாத்தா பார்த்தா அப்படியே பாவமாக இருக்குது. அவர் மூஞ்செல்லாம் வந்து அப்படியே ரத்தமாக இருக்குது. தரையெல்லாம் வந்து அப்படி சுற்றி அவர் கீழ்ந்து கிடக்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்து பயங்கர ரத்தமாக இருக்குது. உடனே போலீஸ் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டு அந்த தாத்தா வந்து ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸில் அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட முதற்கட்ட விசாரணையில் உன்னோட பேர் என்னடா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் வந்து என் பேர் வந்து எல்பேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கான். போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேரில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அந்த பையனை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் போலீஸ்க்கு வந்து இன்னொரு மேட்டர் வந்து மாட்டுது. என்னன்னா, இந்த பையன் வைக்கிற அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்டேஷன்ல வேற ஒருத்தவங்க வச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து சேமா இருந்திருக்கு. போலீஸ்க்கு வந்து ஒரு மாதிரி டவுட் ஆயிருக்கு. போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது எப்படி இந்த பையனோட இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் பழைய கேஸ்ல இருக்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சேமா இருக்கு, ஆனா நேம்லாம் வந்து வேற ஒரு மாதிரி இருக்கே சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இன்னும் பயங்கரம் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போதான் தெரியுது, இந்த பையன் இதுக்கு முன்னாடியே வேற ஒரு ஜெயிலில் இருந்துட்டு தான் அப்போ வெளியே வந்திருக்கான். அவனோட உண்மையான பேர் வந்து கிரீமர் அப்படின்றது தான். ஆனால் போலீஸ் கிட்ட வந்து அவன் ஃபஸ்ட்டு எல்பேக்கர் அப்படின்னு பொய்யா வந்து ஒரு பேரை சொல்லியிருந்திருக்கான். போலீஸ் சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக அந்த வயசானவரை கூட அப்படி கடிச்ச, என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன கொலை பண்ண பார்த்தியா இல்லை என்ன அவர்கிட்ட திருட பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிற அந்த பதிலெலாம் வந்து ஒரு சரியானதாக ஒரு தெளிவான பதிலாகவே இல்லை. போலீஸ் என்னன்னா, இவனால் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கானே சொல்லி ஒரு நாள் மனநலம் பாதிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வச்சு அவன் வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து அதிகமாக போதைப் பொருட்கள்லாம் எடுத்து எடுத்து அவன் வந்து போதைக்கு வந்து ஒரு மாதிரி அடிமையாகவே ஆகிட்டு இருக்கான். அதனால் அவன் மனநிலை சம்பந்தமாக வந்து நிறைய பிரச்சனைங்க நிறைய பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுருக்கு. அதனால தான் வந்து அவன் வயசானவர் வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி வந்து பயங்கரமாக அந்த தாத்தாவை போட்டு கடிச்சிருந்துருக்கான்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடவே அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேசஸ் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் அமெரிக்காவில் வந்து நிறையா அவங்க பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. உலகத்தோட வளர்ந்த நாடுகளில் முதன்மையான நாடாக பார்க்கப்படுற அமெரிக்காவில் வந்து இப்போ அதிகமாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரமும் துப்பாக்கி கலாச்சாரமும் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ இருக்க நிறைய இளைஞர்கள் வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு வந்து பயங்கரமாக அடிக்ட் ஆகிருக்காங்க. அதனால் அவங்க மன ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதனால் இப்போ இருக்க நிறைய இளம் பிள்ளைகள் வந்து ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சைக்கோ மாதிரி ஜாம்பி மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்கதா வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிலைமை வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த தலைமுறைகளை வந்து பயங்கரமாக பாதிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜாம்பிஸ் படத்தெல்லாம் மக்கள் எப்படி வெறி பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் அடுத்த தலைமுறை பிள்ளைங்களாம் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுருன்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த
ஒரு போதை பொருள் கலாச்சாரம் வந்து அமெரிக்கா மட்டும் இல்லாம உலகத்தோட எல்லா நாடுகளிலுமே வந்து பயங்கரமா கொரோனா விட வேகமா பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த டாக்டர் சொன்ன அந்த ஒரு அறிவுறுத்தல் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, இந்த போதைப் பொருள் எங்கெல்லாம் அதிகமா பரவிட்டு இருக்கோ எல்லாருக்குமே வந்து பொருந்தும் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு போதைப் பொருள் கலாச்சாரத்தை பத்தியும் அமெரிக்காவில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய புது புது இன்ஃபர்மேஷன் நிறைய செய்திகள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் சிவா. போயிட்டாயா?